பன்னிரண்டு ராசிகளில் மூன்றாவது ராசியாக விளங்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் பதினோராம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்துள்ளார். பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானமாகும். இந்த வருடத்தில் குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய இருக்கின்றார். கடந்த 5 வருடங்களாகப்பட்ட அனைத்து கஷ்டங்களும் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்க இருக்கின்றது. நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடைப்பட்டு கொண்டிருந்த அனைத்து காரியங்களும் இந்த குரு பெயர்ச்சியில் அனைத்து விதமான தடைகளும் நீங்க இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. மிதுனராசி அன்பர்களுக்கு அக்டோபருக்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தையாக பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு. திருமண தடை நீங்கும். மறுமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு மறுமணம் அமையும். மற்றும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். பெற்றோர்கள் உடல்நலத்தில் கவனம் தேவை. புது வண்டி வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு உண்டு. பண வரத்து அதிகமாகும். புது மனை அல்லது புது வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும். கால் முட்டி கால் பாத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நடைப்பயிற்சி உங்களுக்கு மிகவும் நன்மை தரும். அனைத்து விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் இந்த வருடத்தில் பசுமாட்டிற்கு தானம் செய்வது, அதாவது பசுமாடு தானம் செய்யலாம் அல்லது பசுமாட்டிற்கு உணவு அளிக்கலாம். முடிந்தளவு உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று சுத்தமான பசு நெய் வாங்கி தருவது மிகவும் சிறப்பாகும். இந்த மிதுனராசி என்பவர்கள் திருப்பதிக்கு, அதாவது பெருமாள் வழிபாடு மிகவும் சிறந்தது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சென்று ஒரு நாள் அங்கு தங்கியிருந்து பெருமாளை வழிபட இந்த வருடத்தில் அனைத்து விதமான நன்மைகளும் பெற இருக்கின்றீர்கள்.